வணக்கம். இது அகில மூடகத்தின் இன்றைய தலைப்புச் செய்திகள். மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச சபை உறுப்பினர் இணைந்து அரசியலில் எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். மாந்தை மேற்கு பிரதேச சபையின் 48வது அமர்வு நேற்று காலை மாந்தை பிரதேச சபையின் தவிசாளர் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது சபையின் 25 உறுப்பினர்கள் 21 உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள். சபை உறுப்பினர்கள் சபையிலே கருப்பு பட்டை அணிந்து அரசுக்கு எதிராக பல்வேறுபட்ட வசனங்களையும் எழுதி பதாதைகளையும் எழுதி கலந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரம்புக்கண்ணை சம்பவத்தில் உயிரிழந்த சாமிந்த் லஷான் என்று கொல்லப்பட்டார் என தொடர்பிலே சம்பவத்தை நேரடியாக பார்த்த ஒருவர் சாட்சியம் அளித்துள்ளார். குறுக்கு வீதியொன்றில் ஓடிக்கொண்டிருந்த போது சாமிந்த் லஷான் மீது பின்னர் இருந்து சுட்டுவிடப்பட்டார் என நீதவான் விசாரணை நடைபெற்ற போது அவர் கூறியிருக்கின்றார். பிரதான வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது கற்கள் விழுந்ததை தடுப்பதற்கு முயற்சித்து திரும்பும் போதே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. வீதிகளை மறித்து பொதுமக்களுக்கு சௌசகரியங்களை ஏற்படுத்தாது போக்குவரத்து தடையின்றி மேற்கொள்ள உதவுமாறு இலங்கை ராணுவம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களுக்கு ராணுவ தளபதி சவேந்திர சில்வா கோரிக்கை விடுத்துள்ளார். போலீஸ் மா அதிபரின் வேண்டுகோளுக்கு இணங்க இலங்கை ராணுவம் ஏப்ரல் 20 முதல் போக்குவரத்து நடவடிக்கைகள் தடையின்றி செல்வதற்கு ராணுவம் மற்றும் பிற படைகளை அனுமதித்துள்ளதாக சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்கும் வகையிலே இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் மக்கள் அமைதியான போராட்டத்தை நடத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். நோவோ டிக்கோயா இன்ஜெரி பகுதியில் நபரொருவர் மரத்தின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். காலிமுகத்திரலில் போராட்டத்தில் ஆதரவுக்காகவும் ரம்புக்கணையில் ஒருவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் நீதி கோரியும் குறித்த நபர் காலை இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்தார். சுமார் 10 உயரமான மரத்தின் மீது ஏறி 44 நபரொருவரே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்திய கடல்நிலை வசதியில் ஒரு பகுதியாக 40,000 மெட்ரிக் டன் டீசல் அடங்கிய கப்பல் ஒன்று இலங்கைக்கு வந்தடைந்துள்ளது. கடந்த 2 இந்திய கடல்நிலை வசதியின் கீழ் பல்வேறு வகையை சார்ந்த பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதற்கமைய குறித்த காலப்பகுதியில் மொத்தமாக 40,000 மெட்ரிக் டன் எரிபொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை இந்திய உயர்ஸ்தானிகம் தகவல் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழிக்கும் யோசனை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டாரா இந்த யோசனையை கையளித்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டுள்ளார். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழிக்கும் அதே நேரம் நேற்று அதிகார பிரதமருக்கு பதிலாக ஜனநாயக முறைமைக்கு கௌரவம் அளிக்கும் பிரதமர் பதவியுடன் நாடாளுமன்ற ஜனநாயக முறைமைக்கு பிரவேசிக்கும் தங்களின் யோசனை ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவினால் கையளிக்கப்பட்டுள்ளது. இதனை நடைமுறைப்படுத்த இந்த சபையில் 225 உறுப்பினர்களும் ஆதரவை வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் கோரியுள்ளார். செயற்திறன்மிக்க வெளிப்படைத்தன்மை பொறுப்புக்கூறல் உள்ளிட்ட குண அம்சங்களுடனான இந்த திருத்தம் மூலம் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை இல்லாதொழிப்போம் எனவும் அரசியல் ரீதியான ஜனநாயக நிலைநிறுத்துவோம் எனவும் அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அத்துடன் மேலும் பல திருத்தங்களுடன் இந்த யோசனை உள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலிமுகத்திரலில் போராட்ட களத்துடன் சீருடையுடன் சென்று ஆதரவு தெரிவித்த காவல்துறையான சர்ஜெட் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் செயலாளர் தெரிவித்துள்ளார். குட்டிகள காவல்துறையில் பணியாற்றிய சார்ஜல் WM அமரதாச காலிமுகத்திரல் ஆர்ப்பாட்டத்திற்கு சென்றிருந்தார். இதுரபிலே கடந்த 14 காவல்துறை விசேட விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டு துறைமுக காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து மறுநாள் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போது அவர் பணியில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தகவல் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். நேற்று காலை முதல் அமுலாகும் வகையிலே பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற ரீதியில் பெருந்தொகையான மக்கள் ஒன்று கூடுவதன் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்த்தன அறிக்கையில் வெளியிட்டுள்ளார். பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்ற கட்டுப்பாட்டை கடந்து 18 முதல் நீக்குவதற்கு சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த நிலையில் குறித்த தீர்மானம் தற்போதைய நிலையில் ஏற்புடையது அல்ல என பல்வேறு தரப்பினரும் தெரிவித்துள்ளனர். எனவே இந்த தீர்மானத்தை மீளாய்வுக்கு உட்படுத்துமாறு நிபுணர் குழு சுகாதார அமைச்சர் சன்ன ஜெயசுபனவுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார். இதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட பரிசீலனையடுத்து பொது இடங்களில் முகக்கவசம் அணிவதை மீண்டும் கட்டாயமாக்கி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயத்தினால் இந்த அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது.
ரம்புக்கனை துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பிலே காவல்துறை போலீஸ் மா அதிபரின் உத்தரவுக்கு அமைய குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். 3 நாட்களில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதேவேளை ரம்புக்கனை துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த நபரின் இறுதிக்கிரிய நிறைவடையும் வரை முப்படையினர் ரம்புக்கனை பகுதியின் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. பிரதமர் மகிந்த ராஜபக்சவின் தலைமையில் அரசாங்கத்தை வலுவாக வைத்திருப்பதற்கான பேரணி ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ஊடகப் பிரிவு தகவல் வெளியிட்டுள்ளது. பிரதமர் மகிந்த ராஜபக்ச தலைமையில் ஆளும் கட்சி நாடாளுமன்ற குழுவின் விசேட கூட்டமானது நேற்று முற்பகல் 11:30 நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்றது. இதன்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் இதற்கு வலுவாக முகம் கொடுக்க வேண்டும் எனவும் பிரதமர் மகிந்த ராஜபக்சவின் தலைமையில் அரசாங்கம் இதனை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் எனவும் சகான் பிரதீப் ஜோசனி முன்மொழிந்தார். அதனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஏகமனதாக கைகளை உயர்த்தி ஏகமனதாக ஆதரவளித்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜூ கே சுமித் இதனை வழிமொழிந்ததாகவும் கூறப்படுகிறது. சபைத்தலைவர் தினேஷ் குணவர்த்தன, அரசாங்கத்தின் பிரதமர் பிரசன்ன ரணதுங்க, முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ, அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர் உள்ளிட்டோர் பலரும் கலந்து கொண்டதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ரம்புக்கனை சம்பவம் தொடர்பிலே காவல்துறை உயர் அதிகாரிகள் மூவர் உடல் அமுலாகம் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஆர்ப்பாட்டத்தின் போது மோதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் மற்றும் சாட்சியாளர்கள் சுயாதீனமாக விசாரணைகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னிலையாவதை உறுதிப்படுத்த மேற்படி அதிகாரிகள் வெளிமாவட்டத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஊடகப் பேச்சாளர் தகவல் வெளியிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவு தகவல் வெளியிட்டுள்ளது. இலங்கை காப்பிடுதி கூட்டுத்தாபனத்தின் தலைவரான விஜித ஹேரத் லிட்ரோ நிறுவனத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். லிட்ரோ நிறுவனத்தின் முன்னாள் தலைவராக வந்த தெசர ஜெயசிங்க அண்மையில் பதவி விலகியிருந்தார். நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக பதவி விலகுவதாக அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கே விஜித ஹேரத் இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக திட்டமிடப்பட்டிருந்த 23 கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சைகள் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சர் ரமேஷ் பத்ரன் இதனை தெரிவித்தார். அடுத்த மாதம் 23 முதல் June 1 வரை இந்த பரீட்சைகள் இடம்பெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் தரம் 5 புலமை பரிசல் பரீட்சையில் எதிர்வரும் August 16 இடம்பெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் 2022 கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சைகள் October 17 முதல் November 12 வரை இடம்பெற உள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 10 ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு விசேட கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார்கள். எதிர்கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சரவை நியமிக்கப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள தற்போதைய நெருக்கடிகளை தீர்ப்பதற்கு உறுதியான அரசியல் மற்றும் பொருளாதார திட்டத்தை செயற்படுத்த ஒப்புக்கொள்ளும் எதிர்கட்சிகள் உட்பட புதிய அனைத்து கட்சிகளையும் இணைந்து இவ்வாறு புதிய அமைச்சரவை நியமிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. பொதுமக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் துரிதமாக நீக்கும் வேலை திட்டத்துக்கு தொழிற்சங்கங்கள் வழங்கும் ஆதரவை பாராட்டுவதாக பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். முற்போக்கு தொழிற்சங்கத்துக்கான தேசிய நிலையத்தின் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் அலரி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை கூறியுள்ளார். நெருக்கடிக்கான பங்காளிகளாக நிரபராதிகளாக தற்போதைய அரசாங்கத்தின் மீது சகல பழிகளையும் சுமத்துவதாக அவர் பிரதமரை சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.